என்ன பண்றீங்க? எலி எதுனா வந்திருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு வந்து இல்லையா, அந்த ஒடுத்து 10 நாளைக்கு முன்னாடி, அதுதான் அந்த பொருளை வச்ச பிறகு சுத்தமாக வரல. எங்கெங்க வச்சுன்னு சொல்லிட்டு உங்க காமிக்க வரலாம், ஏன்னா அந்த அதனோட எஃபெக்ட் தான் இப்போ நமக்கு எலியே வராமல் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயர்லாம் கிடச்சிருக்கு உங்களுக்கு தெரியும். பேனர் ஓப்பன் இப்போ வச்சிருக்கேன், தெரிஞ்சுங்களா? புகையில இங்க வச்சிருக்கேன் கட்டிட்டு. இன்னும் இந்த ஒயர்ல போறேன், இது கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. ஒயர் ஃபர்ஸ்ட் கடிச்சதால அங்கேயே வச்சுட்டேன், இப்போ அதனால இப்போ நமக்கு சுத்தமாக வரல. அப்புறம் பார்த்தா நீட்டாக ஒயர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வாங்க, பேட்டரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கு அதிகமாக, அங்கேயும் கட்டி வச்சிட்டேன். ஸோ இந்த பழுப்பு இந்த பழுப்பு பக்கத்தில் ஸ்ப்ரிங் பார்த்து கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் புகையில் பார்த்தீங்கன்னா நல்லா சுருட்டி கட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஏன்னா மேக்ஸிமம் புகையில் பார்த்தீங்கன்னா விரித்து வைக்கும்போது அதனோட எஃபெக்ட் போயிடும் இல்லையா, அந்த வாசம் போயிடும், வாசம் போகக்கூடாது இல்லையா. அப்படி நம்ம சுருட்டி வச்சோம்னா அந்த வாசம் போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்கிறவரே சொன்னார் எனக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் அதை சுருட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிரித்து வச்சுனா 1 மாதம் போயிடும் அந்த வாசம் வந்து. இப்போ நான் வந்து ஃபுல்லாக சுருட்டி வச்சுக்கிட்டால எனக்கு 3 மாதம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் எங்கே கடிச்சு வச்சுருக்கு பாருங்க நமக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்செல்லாம் போயிடுது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒயர் கொஞ்சம் கடிச்சிது, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணுமா இங்கே பாரு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த லெதர்லாம் கடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸோ ஆல்ரெடி இந்த ஒயர் சொன்னேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோ கடிச்சு வச்சிருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த எலியோட சாணமே இருந்தது. இந்த பேட்டரி மேலே பார்த்தீங்கன்னா எலியோட சாணம் ஒரு நாள் பேனட் ஓப்பன் பண்ணுறா எலியோட சாணமே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலி வந்து போகிறதுக்கான அறிகுறியே கிடையாது. எதுவும் நம்ம கடிச்சும் வைக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் வெறும் 20 ரூபாய் வாங்கினேன். எலி தொலை முடிஞ்சு போய் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாத்தினா இருப்போம், அவ்வளோதான். சரியாப்பா? சரிப்பா. சரி அதுதான் செகண்ட்ஸில் தான் என் காரை வாங்கினேன். வாங்கி நிறுத்தினா 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எலி தோல் அவ்வளோ பொறுமையாக இருந்தது. உங்களையும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நடாது இந்த இடம் நம்ம காத்து இடம் இவ்வளோ எலியாக இருக்குது அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த புகையில வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே எலி சுத்தமாக இந்த பக்கம் வரவே இல்லை. அது உண்மையாகவே நல்ல எஃபெக்ட் தானே. ஸோ முடிஞ்சால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.